வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஹெல்தி பிரேக்ஃபஸ்ட் தாங்க. இதை வந்து நம்ம டின்னராகவும் எடுத்துக்கலாம். கோதுமை ரவா உப்புமா ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்கலாங்க. நான் இந்த கோதுமை ரவா வந்து இந்த டம்ளர் அளவுக்கு நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேங்க. அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. கேரட் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா, இன்னொரு காஞ்ச மிளகா கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் துருவி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, வெங்காயம், உப்பு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் இவ்வளோதாங்க இதுக்கு தாளிக்கிறதுக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் உப்புமா தாளிக்க ஒரு கடாய் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. நான் பாருங்கள், தாளிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து தண்ணி வந்து பக்கத்து அடுப்பில் வெந்நீர் போட்டேன், சீக்கிரமாக நம்மளுக்கு ஆயிரும். ஒரு பங்குக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு சேர்த்துடலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. இது பொரியட்டும். இது நல்லா செவந்து வந்துருச்சுங்க. அடுத்ததாக காஞ்ச மிளகா, பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா மட்டும் போடுறதா இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். பாருங்கள், நம்மளோட மிளகாய் செவந்துருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. கேரட்டு, பட்டாணி இதெல்லாம் வந்து உங்களோட ஆப்ஷன் தாங்க. விருப்பப்பட்டால் போடலாம், இல்லைன்னா வெறும் வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா மட்டுமே போட்டுட்டு காய்ச்சிக்கலாம். நம்ம இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் போடுறேன். பீன்ஸும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுலேயே நான் வெங்காயம், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துறேன். ஒரு கப் அளவுக்கு ஒரு வெங்காயம் சேர்க்கலாம் நம்ம. இப்போ இஞ்சி தூர்வலும் இதுலேயே சேர்த்துறேங்க. பொடியாக வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துறேங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கோதுமை ரவா இதுலேயே நான் சேர்த்துற போகிறேங்க. ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம். இந்த எண்ணெயிலே வறுபட்டு நம்ம உப்புமா செய்யும்போது அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டு கிளறுவீங்க, அப்படியும் செய்யலாம். அதை விட இது வந்து வெள்ளரவா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வெள்ளரவா வந்து இதே பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோடய லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. இந்த ரவா வதங்கிட்டு இருக்கும்போது நான் சும்மா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்க்குறேங்க. அந்த நெய்யோடு சேர்த்து வதங்கும் போது அந்த ரவா நல்ல வாசமாக இருக்கும். ஃபைனலாகவும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கியாச்சுங்க. ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நான் சிம்லேயே போட்டு இந்த ரவையையும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இதில் தண்ணியை ஊற்றிட்டு கிளற போகிறேங்க. பக்கத்து அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு. இந்த கொதிக்கிற வெந்நீரை நான் இதில் ஊற்ற போகிறேங்க. நான் இப்போ ஒன்றுக்கு மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து அடுப்பை தூண்டி விட்டுட்டேங்க. நம்ம வெள்ளரவை எடுத்தோம்னா அப்படியே கைவிடாமல் கிளறணும். இது அப்படி இல்லைங்க, கொதிச்சாலும் ஒன்றும் ஆகாது, பிடிக்காது. அது வந்து கட்டி சேர்ந்துடும், அதனால் நம்ம வந்து பிரட்டி விடுவோம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கிளறி இறக்கிக்கலாங்க. இருந்தாலும் இடையில நம்ம கரண்டி போட்டு பிரட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரவா சேர்த்து நல்லா கொதி பிடிச்சி ஒரு மூணு நிமிஷத்துலேயே இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம உப்பெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க. உப்பு நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டலாங்க. மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம், அவ்வளோதாங்க நம்மளோட உப்புமா ரெடி ஆயிரும். ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க.
மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு கம்மியாக தாங்க ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு 3-4 நிமிஷம் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா சாஃப்டாக வந்துட்டு பாருங்க. கொஞ்சம் கூட ஒட்டலை பாத்திரத்தில் வந்து, கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக மல்லி இலை சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் மல்லி இலை சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நெய் விட்டுக்கிறேங்க. நெய் வந்து உங்களோட ஆப்ஷன் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க. பாருங்க, அப்படியே பார்க்கும்போதே சாஃப்டாக தெரியும் உங்களுக்கு. இப்படி கரண்டியில் எடுத்து விட்டால் அப்படியே பொல பொலான்னு உதிரும் பாருங்க. இன்னும் குறைவாக வேணும்னா இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி கூட சேர்த்து வச்சுக்கோங்க. 1:3ங்கிறது வந்து கரெக்டான அளவு. பாருங்கள், இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தியான உப்புமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுக்கு வந்து தேங்காய் சட்னி காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரை அதை விடவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. தயிரும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர்களெல்லாம் இந்த கொங்கு ஏரியாவில் பார்த்திங்கன்னா என்ன ஃபங்க்ஷன்னாலுமே வந்து இந்த கோதுமை ரவா உப்புமா அடிஷ்னலாக கண்டிப்பாக கடைசியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் இருக்குங்க, நைட்டாக இருந்தாலும் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்து தயிர் தான் கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சூப்பர் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கோதுமை ரவா ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.